இதுதான் மொபைல் கடை சொல்லியது. இது உங்களுக்கு 4 அடி, இந்த பக்கம் உங்களுக்கு 2 கேஷ் கவுண்டர் வரும். இந்தாங்களா? ஆமா, 2.5 கொடுத்துருப்போம். 2 இருக்கு. இது 4 அடி. இது உங்களுக்கு ட்ரையல் இங்க இருக்கும். கிளாஸ்ல கிளாஸ் வந்து டாப் உங்களுக்கு 8, ஃப்ரண்ட் 6 போடுவோம். எப்பவுமே உங்களுக்கு என்ன அதுதான் கேக்குறேன். ஆளும் உடையாது. உடையாது. ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நிறைய சைஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு. ட்ரா ஒரு டோர் வந்துடும், கபோர்டு ஒரு டோர் வந்துடும். ஸோ சிஸ்டம் டேபிள், ஆஃபீஸ் ஒர்க் கூட சிஸ்டம் டேபிள். ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல யாருனாலே கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. வேற எங்கேயும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. சேலஞ்சே பண்ணுறேன். இந்த சைஸ் யாருனாலே கொடுக்க முடியாது. சேலஞ்சே பண்ணுறேன். 2000 ரூபா தான் டேபிள். டேபிள் உங்களுக்கு 2000 தான் இது கொடுத்துருக்கோம். இதுவுமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும். கொடுத்தா போதும். இது 2500 கொடுத்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ். அப்படி உங்களுக்கு ஒரு மாசத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பீஸ் டு பீஸ் நான் சேஞ்ச் தரேன். நிஜமாலும் பண்ணி தரேன். பண்ணி தரீங்க. ஓகே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ராஜா விலாகர் சேனலுங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான பொருள் தான் பார்க்க போறீங்க. அது என்ன பொருள் அப்படின்னா, இந்த ஷாப்ல நிறைய ஷாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த மாதிரியான ஷாப்பா இருந்தாலும் கண்டிப்பா ரேக் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொருளை தான் பார்க்க போறீங்க. அது உடன் ரேக்கை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்புக்கு எந்த மாதிரியான ரேக் வேணும். ஸோ இது பாருங்க, இது ஒரு மாடல் ரேக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வச்ச ரேக்கு. அது மட்டும் இல்லைங்க பாருங்க, இங்கே கல்லாப்பண்டியோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸும் அவங்க பண்ணி தராங்க. ஸோ இப்படி உள்ள ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஷாப்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு யூனிட். ஸோ இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தான் இவங்க வந்து சேல் பண்றாங்க. சோ அந்த மாதிரி டைரக்ட் manufacturing பண்ற யூனிட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். சோ இந்த ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படி நீங்க கேட்டிங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோல நான் அத காட்டி இருக்கறேன். சோ அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அதனால மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கனா அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இப்போ வீடியோவை ஆரம்பிச்சறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஷாப் நேம், சோ நம்ம ஷாப் எங்க லொகேஷன் இருக்குன்னு சொல்லுங்களே. நம்ம ஷாப் நேம் வந்து மினால் ட்ரேடர்ஸ். இது வந்து போட்டு கோயம்புத்தூர் போத்தனூர் ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்து வந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி சார். இப்போ நம்ம ஷாப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேக்கா இருக்கு. இது என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ரேக்லாம் நம்ம கிடைக்கும்? ரேக் வந்து போட்டு மளிகை கடைக்கு தேவையான ரேக் வச்சிருக்கோம், ஃபேன்சி கடைக்கு, மொபைல் கடைக்கு வச்சிருக்கிறோம், அப்புறம் ஆஃபீஸ் டேபிள்ஸ் நான் வச்சிருக்கிறோம். ஆஃபீஸ்க்கு ரன்னிங் டேபிள் வேணும், ரன்னிங் கேபின் போடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு தருவோம். அவுட்டா கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான ரேக்ஸு, கவுண்டர்ஸு, கவுண்டர் டேபிள், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரேக் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது சார்? குவாலிட்டி வைஸ் எல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்கும். எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க, குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லவே கிடையாது. குவாலிட்டி வைஸ் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான். ஓகே சார். உங்கள்கிட்ட வந்து வாங்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. நீங்க பொருள் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பேமெண்ட் பொருளை பார்த்துட்டு கொடுத்தா போதும். வீடியோ பார்த்து கால் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். கேஷ் ஆன் டெலிவரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன். கொடுத்தா போதும் சார். சரி, அப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு பிரைஸ் ஒன்னு இருக்கும்ல, ஒரு ஆரம்ப விலை. அப்படின்னா நம்ம கிட்ட என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங்? நம்ம ஸ்டார்டிங் 500ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். 500ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர் சார். அப்ப நம்ம ஒவ்வொண்ணா பாத்துறலாமா? ஓ பாக்கலாம். இது கூட ஸ்டார்டிங் சைஸ் இதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஓ ரெண்டுக்கு ஒன்னு ஹைட் வந்து போட்டு ஒரு 1.5 அடி இருக்கும். இது நம்ம ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க, இந்த சைஸ் எனக்கு அடுப்படியில மிக்சி வச்சு யூஸ் பண்றதுக்காக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பர்பஸ்க்கு, அந்த பர்பஸ்க்காக அவங்க சொன்ன சைஸ் அவங்க லாப்டுக்குள்ள இந்த சைஸ் தான் போகும். அதனால அந்த சைஸ் நான் இதுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க கேட்ட கலர் எனக்கு ஆரஞ்சு வேணும்னு கேட்டாங்க, அதனால ஆரஞ்சு கலர் செஞ்சு கொடுத்துருக்கேன். சூப்பரா இருக்கு. அவங்களுக்கான கஸ்டமைஸ் அப்படியே பண்ணி கொடுத்துட்டீங்க. என்ன கலர், கலர் வித்தியாசம் நான் நிறைய காட்டுறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. அதுல என்ன கலர் வேணுமோ நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இது எந்த மாதிரி சீட் சார் இது? இது உங்களுக்கு கம்ப்ரஸ் வுட்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு திக்னஸ் வந்து 3/4 இருக்கும். நல்லா ஹெவியா இருக்கும். நல்லா கம்பெனி சீட் தான் போடுவோம் நாங்கள் எப்போவுமே. லோ குவாலிட்டி கம்மி, செகண்ட் குவாலிட்டி. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ரேட் வரும் சார்? 1000 ரூபா வந்துருமா? இல்லை சார், நாங்கள் 500 தான் கொடுத்துருக்குறோம். 500 ரூபாய்க்கு தான். 500. இது அவங்க என்ன பர்பஸ் கொடுத்துருக்குறாங்க? மிக்சி வச்சு யூஸ் பண்ணிட்டு திரும்ப ஒர்க் முடிச்சக்கப்புறம் மிக்சி எடுத்து கீழே வச்சிருவாங்க. சூப்பராக இருக்குமே. மிக்சி மேலே யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். வச்சிருவாங்க. வேற லெவல் பர்பஸ்க்காக நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ இது மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் வேற வேறன்னா அந்த சின்ன ரேக் பெட்ரூம்ல, ஹாலில், இந்த மாதிரி கிச்சனில் கூட இதை வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து போட்டு 2x2 இது. ஆ சரிங்களா. சின்ன டம்ளர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் எல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிச்சன்லலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் பொருள் எல்லாம் பெட்ரூமில் வச்சு நீங்கள்
டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்க இதுல அது வச்சுக்கலாம். இந்த ஷோகேஸ்ல வந்து ஹால்ல வச்சோம்னா ஷோகேஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நீங்க வந்து இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான் வச்சிருக்கீங்க. எங்களுக்கு வந்து இதுல வந்து ரெண்டு ஸ்டாண்ட் வேணும். இந்த மாதிரி ரேக்ல ஸ்டாண்டர்ட் சைஸ் நாங்க செய்யறது இல்லையோ, உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல பார்த்து வேற கஸ்டமைஸ்டா கொஞ்சம் டிசைனா வேணும் இந்த மாதிரி ஏதாவது எனக்கு கூப்பிட்டு அந்த வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ அனுப்பிச்சு கூட நான் உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். பண்ணி கொடுத்துருவீங்க? ஓ, அது செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு உண்டான லேபர் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க சேர்த்து கொடுத்தா இது என்ன ரேட் வரும் சார்? இது உங்களுக்கு 800 வருது. 800 தான். ஆமா, பட் ஷீட்லாம் நல்லா இருக்கும்ல? ஷீட் சேம் குவாலிட்டி தான். சேம் குவாலிட்டி தான். லைஃப் எவ்வளவு நாள் லைஃப் வரும் சார்? லைஃப்ல நீங்க யூஸ் பண்றத பொறுத்து. நீங்க ரூம்ல வச்சு யூஸ் பண்ணீங்க லைஃப் லாங் அது அப்படியே இருக்கும். ஒன்று இந்த கேஸ் பாக்ஸ் வந்து போட்டு நீங்க தள்ளுவண்டி அப்புறம் இந்த மாதிரி நிறைய லாக்டவுன்ல நிறைய தள்ளுவண்டியில நிறைய காய்கறி ரோட்டோர கடைகள் நிறைய வந்துருச்சு இல்ல, காய்கறி கடைகள்ல இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் அவங்களுக்கு சின்னதா ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சுக்கணும் அந்த மாதிரி யூஸ்க்குனா நீங்க இதை எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு ஒன்னேகால் நாங்க போட்டுருவோம். இந்த மாதிரி தள்ளுவண்டி கரக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கல்லாப்பட்டி மட்டும் வேணும் அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு, உள்ள நீட்டா இருக்கு. ஸோ இதோட சீட்டும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஆமா, நீங்களே ரெடி பண்ணி தரது இல்லையா ஏன்னா மெயின் விஷயம் கல்லாப்பட்டியில இதான் யோசிப்பாங்க. என்ன ரேட் வரும் சார்? இது உங்களுக்கு 2000 வருது. 2000 ரூபாய்க்கு தான். ஆமா, 2000. சூப்பரா இருக்கு. இது நிறைய பேர் ஒரு கேபின் வரனால 2000. அவ்வளவு. ஆபீஸ் பர்பஸ்க்கு நிறைய சைஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு 3x2. 3x2 உங்களுக்கு மேல ஒரு டிரா, ஒரு டோர் வந்துரும். கபோர்டு ஒரு டோர் வந்துரும். சோ சிஸ்டம் டேபிள், ஆபீஸ் ஒரு கூட சிஸ்டம் டேபிள். ஆபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நாங்க வெறும் 4500 தான் கொடுத்துட்டு இருக்கோம். $9,000 10,000 8,000 அவங்க சைஸ்க்காக செஞ்சது. இதை எடுத்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இது டாப் வந்து போட்டு 2x1.5 இது உங்களுக்கு 2000 கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாருங்க மாடல், 2000 தான் டேபிள். டேபிள் உங்களுக்கு 2000 தான் இது கொடுத்துருக்கோம். இதுவுமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்தா போதும். இது 2500 கொடுத்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஓ, இது என்ன சைஸ்? இது என்ன சைஸ்? இது 2x1.5 இருக்கும். இப்போ எனக்கு மானிட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கு.
கீபேட் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து போட்டு 2.5 சைஸ் இது கொடுத்துருக்கோம். இது எல்லாமே என்ன சீட்டுங்க? இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் வுட். 3/4 இன்ச் கம்ப்ரஸ்ட் வுட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீட் தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீட் தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கரையன் அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இது லேமினேட் பண்ணி வரும்போது கெமிக்கல் மிக்சிங்ல வரும். அதனால உங்களுக்கு கரையன் அரைக்கிறது இந்த கம்ப்ளைன்ட் எதுவுமே இதுல வராது. கேஷ் பாக்ஸ்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இது 2.5 ஹைட் வந்து போட்டு உங்களுக்கு 3.5 ஹைட் வரும். நீங்க இப்போ கடையில இருந்து நின்றுட்டு கேஷ் பாக்ஸ் கேஷ் வாங்கி போற மாதிரி, சோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயம் மாதிரி ஹைட். சோ இப்போ உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அதுக்கு நாங்க சொல்லி ஆறோம். என்ன ஹைட் இது 3 அடி போடுவோம். 3 அடி வேணா 3 அடி, 2 அடி வேணா 2 அடி போட்டு தரலாம். இது நீங்க நின்று வர்க் பண்ற மாதிரி சூப்பரா இருக்குங்களா? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 பண்ணிட்டு இருக்கோம். 4000 தான். ஆமா, இது 4000 பண்ணிருக்கோம். மேல கவுண்டர் வராது சரிங்களா? இப்போ உங்களுக்கு மேல வைக்கிற கால்குலேட்டர் புக் கீழே விழுக கூடாது அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டீங்கன்னா இது 4500 வரும். 500 ரூபாய். சோ இந்த மாதிரி கவுண்டர் வேணும் அப்படின்னா 500 ரூபாய். ஸோ இந்த மாதிரி கவுண்டர் வேணுங்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பிளைன் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். 4000 கலர்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய கலர்ஸ் இருக்கு. இல்லை வேற ஏதாவது கலர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சூப்பர். இங்க பாரு மல்டி கலர்ஸ் இருக்கு, உட்டன் கலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மைக்கா சீட் எல்லாமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஸோ மரமும் நல்லா தான் இருக்கும். ஸோ இங்க போட்டிருக்கிற இந்த லாக்ல ஒவ்வொரு லாக்கு எந்த அளவு குவாலிட்டியா இருக்குங்க? குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. லாக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லாக் தான் போடுறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லாக் தான் போடுறீங்க. கஸ்டமர் ஒரு நாள் கூட எங்களுக்கு இந்த லாக்கை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னது அந்த மாதிரி எதுவும் பேட் கமெண்டே வந்தது இல்லை. எனக்கு சொல்லி இது ஏன் கேட்குறேன்னா, இது கல்லாப்பட்டியாக இருக்குது. ஸோ நம்மளை நம்பி ஷாப்காரங்க வாங்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு வர நேரத்தில் இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கிறதுனால ஸோ கல்லாப்பட்டி வந்து போட்டு உங்களுக்கு இதனால கஸ்டமர் எனக்கு கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது, ஃபீட்பேக்கே வந்ததே கிடையாது. லாக் இஷ்யூ எனக்கு வந்ததே இல்லை. செம்மையாக இருக்குங்க. கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சைஸ் எனக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப நான் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் அங்கே போய் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓ, அந்த மாதிரி பண்ணி தரீங்க? மாதிரி பண்ணி கொடுத்து. இப்போ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி தருவீங்க? நான் கோயம்புத்தூர் சுற்றி ஒரு 20-25 கிலோமீட்டர் போக முடியும். அதை தாண்டி உங்களால் போக முடியாது. ஸோ அதை தாண்டி இருக்கிறவங்க ஒரு வீடியோவில் எடுத்து கொடுத்து தெளிவாக எடுத்து கொடுத்தாங்கன்னா உங்களால் அது பண்ணி கூட பண்ணி கொடுக்க முடியும். அவங்க பண்ணி தரமாக நாங்கள் டேப்பில் அளந்துட்டு வந்தால் மட்டும் போதும். போதும். அவங்களுக்கு நான் அந்த அவங்க சைஸுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரேன், பண்ணி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கடை இருக்குன்னா கடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். என்னன்னா ரேக்கு உங்களுக்கு 7x4 3/4 அடி ரேக்கு சரிங்களா? இது பிரைஸ் வந்து போட்டு வெறும் 4500 ரூபா தான் வரும். 4500 ரூபா தான் வரும். இதில் கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ கலர்ஸ் நீங்கள் என்ன வேணுனாலும் உங்கள் கடைக்கு ஃபுல்லாக ஒரே கலர்லாம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குதுப்பா. ஸோ 6 ரேக்கு இது எத்தனை அடி வருதுங்க? 7x4 ஹைட் வரும், அகலம் 4 அடி வரும். 4 அடி வரும். ஸோ இந்த கலர் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன கிடைக்குன்னா மளிகை கடைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன்சி ஸ்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பேக் சீட் வந்து போட்டு உங்களுக்கு 6mm போட்டிருப்போம். 6mm போட்டிருக்கோம். 6mm போட்டிருப்போம். ஓகே, நல்ல லைஃப் இருக்கும்ல? ஓ, லைஃப் இருக்கும். ஏன்னா கடைங்கன்னா ரொம்ப ஹெவியாக யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. போட்டிருப்போம், நல்லா லைஃப் இருக்கும். இது அதே மாதிரி சேம் அதே சைஸ் தான், கலர் வேறு. கலர் வேறு. கலர் மட்டும் வேறு. ஸோ அதே ரேக் தான். கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேறு. உங்கள் கடைக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸில் கேட்டால் கலர்ஸ் மட்டும் வேறு வாங்கிக்கலாம். என்ன கலர் வேணுமோ நாங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2 டேஸில் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, எனக்கு இன்றைக்கே எனக்கு ரேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக் இருக்குது. ஸோ ஸ்டாக்லேயே நம்ம என்ன வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். என்ன வேணுமோ உங்களுக்கு ரேம் ஸோ இது எல்லாமே அதே சைஸ் தானே சார்? இது சைஸ் வேறு. 7x6 வருது. இது 7x6 7x6 வரும். அது 7x4 7. ஓ, இது 3 கப் போட்டிருக்கு பாருங்க. 1, 2, 3 பெருசு. ஓ, ஓகே, சூப்பர் சார். இது எப்படி சார் இதோட இது சொல்லுங்க? இது கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது அகலம் உங்களுக்கு 6 அடி அகலம் வரும், 7 அடி வரும். 8-7 அடி வரும். பட் ரேக் எல்லாம் ஒரே அகலம், ஒரே அகலம் தான். உள்ள டெப்த் வந்து போட்டு 8 இன்ச் தான். 8 இன்ச் தான். ஆமா, ஓகே சார். இது உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது வந்து போட்டு 7000 கொடுத்துட்டு இருக்கிறது. 7000 தான். ஆமா, 7000 இது நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓ, இவ்வளவு பெரிய ரேக்கு 7000 ரூபாய்க்கு. ஆமா, பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட்டோட குவாலிட்டி எப்படி சார் இருக்கும்? குவாலிட்டி நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். குவாலிட்டியிலேயே கேபோர்டுங்க நம்பர் 1 குவாலிட்டி மட்டும் தான் போடுறோம். போட்டுட்டு இருக்கிறீங்க. இதுல கூட சர்ச் பண்ணி பாருங்க, நான் சொல்ற பேரு அந்த கம்பெனி வந்து போட்டு இந்த கேபோர்ட்லயே உங்களுக்கு பார்ட்டிகல் போர்டுலயே நல்ல நம்பர் 1 கம்பெனி தான் அந்த கம்பெனி. நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்கறாரு. இல்ல, இது ஏன்னா ஷாப்பு கூட்டும் போது நல்ல வெயிட் பொருளெல்லாம் வைக்கணும் அப்படின்னா தாங்கணும்ல? தாராளமா தாங்க சார், தாங்க சார். மளிகை கடைக்கு நீங்க 1 கிலோ பேக்கெட் 2 கிலோ பேக்கெட் லைனா எடுக்குவாங்க. ரெகுலரா மளிகை கடைக்கு இந்த ஐட்டம் தான் போயிட்டு இருக்கு. சோ மளிகை கடை சூப்பர் ரேட், உங்களுக்கு தாராளமா தாங்க, ஒண்ணுமே பயப்பட வேண்டியது இல்லை. ஓகே, ஓகே சார். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 7x4 1 அடி ரேக்கு, டெப்த் வந்து போட்டு 1 அடி இருக்கும். ஓ, உள்ளுக்குள்ள? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சொன்னார். ஸோ இதுவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி உள்ள ஸ்பேஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 தான் இதுலேயும். ஸோ அடி அடி வந்து 7 அடிங்களா? 7 அடி இருக்கும். ஆ, இது வந்து போட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்க ப்ரைஸ் வந்து போட்டு
5800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். என்ன சார் 5800 ரூபாய்க்கு? ஆமாம், ஒரு அடி டெப்த்து 5800 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் எங்கே நீங்கள் ஆசை என்ன வச்சு மேனுஃபேக்சர் பண்ண நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் பண்ணவே முடியாது. சேலஞ்ச் சேலஞ்சே சொல்கிறீங்க. சூப்பர் சார். ஸோ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டாக தான் சார் இருக்குது. கலர்ஸ் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அது பண்ணி கொடுத்துடலாம். இதுவும் அதே சைஸ் தான், ஆரஞ்சு கலர் சேம் அதே சைஸ் தான் உங்களுக்கு. அதே சைஸ் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் பா, பிங்க் கலர் பாருங்க கலர் இருக்குது, பிங்க் இருக்குது. ஸோ எத்தனை கலர் சார் வச்சுருக்கிறீங்க? மொத்தம் 20 கலர் இருக்குது சார். எங்கப்பா, கிரெயின் கலரில் 7 கலர் இருக்கும், கிரெயின்ஸ் கலரில் மொத்தம் 14 கலர் இருக்கும். 14 கலர் சார் இருக்கும். ஏன் அதிகமாக இது போட்டு வச்சுருக்கோன்னா, இது நியூ கலர், இப்போ வந்திருக்க நியூ கலர். அந்த கஸ்டமருக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க, வுட்டன் கலர்லேயே வந்து வந்திருக்கோம். அதனால நான் உங்களுக்கு இதை நான் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் அந்த கடையில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தகுந்தாவும் மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட. ஸோ இப்போ வந்து ரேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி நம்ம ஸ்பேஸ் பார்த்தோம், இது வந்து 3/4 அடிங்களா? 3/4 அடி. அடுத்து பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு வைக்கிற ரேக். துணி கிடைக்கா? இது எப்படி துணி கிடைக்கு மட்டும் சொல்கிறீங்க? இது 1.5 அடி வருது உள்ள ஸ்பேஸா? ஸ்பேஸ் 1.5 அடி வருது. ஓ, இது அகலம் வந்து 1.5 அடி வருதாம்மா. 1.5 அடி ரேக்கு அதுக்கு அடுத்து சைஸ் மல்லிகை கடையிலேயே குவான்டிட்டி அதிகமாக வச்சிருப்பாங்க. இப்போ ஹோல்சேல் சப்ளையர் வச்சிருப்பாங்க. ஆமாம், நாங்கள் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து போட்டு 1 அடி ரேக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து போட்டு நாங்கள் துணி கடைக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது துணி கடைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சுடிதா மெட்டீரியல்லாம் மடிச்சு வைக்கிறப்போ உங்களுக்கு கீழே விழுகாமல் இருக்கும்.
7-6. ஆமா எங்கப்பா ஒரு பிக் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன், இதுலயே போதுமே. ஆல்ரெடியில 7-6 இது நாங்க கொடுத்துட்டு இருக்குது. 8500 நாங்க இதை கொடுத்துட்டு இருக்கோம். இது 4 அடி கீழ உள்ளது, 4 அடியிலேயே கேஷ் பாக்ஸ் வச்சது கீழே. ஆமா பிளைன் ஒண்ணு போதும், ஆனா கேஷ் பாக்ஸ் அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு பிளைன் கொடுத்துருவேன். பிளைன் கொடுத்துருவேன். ஆமா இது வந்து போட்டு உங்களுக்கு 4500 தான் வரும். 4500 கிளாஸோடய எல்லாம். ஆமா இது எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஷ் பாக்ஸ் வரனால 1000 ரூபீஸ் சேர்த்து வரும். 5500 வருது. ஆமா 5000. அதுலயே உங்களுக்கு பாருங்க 4 ஃபீட்ல கலர்ஸ் இருக்குது. 4 ஃபீட் வேற நீங்க பார்த்த கலர்ஸ்ல என்ன, ப்ளூ கலர், ஆரஞ்சு, எல்லோ, என்ன கலர் வேணா நம்ம கொடுத்துருவோம். எல்லாமே வந்து ஷாப்புக்கு வந்து அந்த முன்னாடி ஷோ வைக்கிறது. சரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப் எல்லாம் வந்து போட்டு மளிகை கடைக்கு பேக்கரிக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். 6 அடி சைஸ். இந்த 6 அடி சைஸ் வந்து போட்டு உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு கேஷ் பாக்ஸ் வரும். சேம் அதே தான் இதுல. அதுலயே உங்களுக்கு சைஸ் வந்து போட்டு 2 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு கேஷ் பாக்ஸ் வரும். இதோட ரேட்டு வந்து போட்டு உங்களுக்கு 7800. இந்த ஃபேன்சி ஸ்டோர், ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் டீ கடை, பேக்கரி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு இடம். இந்த மொபைல் கடைக்குல யூஸ் பண்ற மாதிரியான ரேக் இருக்கு. இது இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு. இங்க இருக்கு. இது மொபைல் கடை சோகேஸ். இது உங்களுக்கு 4 அடி. இந்த பக்கம் உங்களுக்கு 2 கேஷ் கவுண்டர் வரும். இன்னைங்களா? ஆமா 2.5 கொடுத்துருப்போம். 2 இருக்கு. இது 4 அடி. இது உங்களுக்கு டிராலிங் இருக்கும். நீங்க 5 வந்து போட்டு இது 3 அடி ஹைட் இருக்கும். 3 அடி ஹைட் இருக்கும். இது வந்து 4 அடி. இது 4 அடி இவ்வளவு பலமா தட்டிங் காட்டிட்டா பாத்துக்கோங்க சரிங்களா. தட்டினா என்ன தட்டினாலும் உங்களுக்கு உடையாது. உங்களுக்கு 8 mm போட்டிருக்கோம். அந்த திக்னஸ் இருக்கும். நீங்க எங்க வெளியே கூட செஞ்சாலும் நம்ம ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. யாருனாலே கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது, செய்யவும் முடியாது. பெஸ்ட் நீங்க இது 4 அடி இதுலயே நீங்க 5 அடி கேட்டாலும் பண்ணலாம், 6 அடி கேட்டாலும்
பரவாயில்ல, இந்த ஒரு ஷோகேஸ் இது ஷோகேஸ் அப்படி செட் எடுத்துட்டு போயிட்டு போற கடைக்கு. ஓ, அப்படி கூட நீங்க செட் எடுத்துட்டு எடுத்துக்கலாம். ஃபேன்சி கடை ரேக்கு கிளாஸ் வச்சிருக்கோம், கிளாஸ் வச்சிருக்கோம். இது வந்து போட்டு ஃபேன்சி கடை ஷோகேஸ் ஷோகேஸ் டேபிள் அடி.
சரிங்களா சார். இதுல எத்தனை ஒரு கல்லப்பட்டி எல்லாம் வந்துரும்ல? இதுலயும் அதே மாதிரி ரெண்டு கல்லப்பட்டி, ரெண்டு கல்லப்பட்டி, மூணு அடி போட்டிருக்கேன், ரெண்டு கல்லப்பட்டி, ரெண்டு கல்லப்பட்டி கொடுத்துறாங்க. சூப்பரா இருக்கு. இது என்ன ரேட் வருது சார்? இது உங்களுக்கு 9000 வருது. 9000 சோ இதுலயும் அந்த கிளாஸ் திக்னஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டியா இருக்கும், ஒண்ணுமே நீங்க பயப்பட வேண்டியது. சரிங்க சார், இப்போ நம்ம ஷாப்ல அந்த ரேக் எல்லாம் பாத்துட்டோம். சோ வீட்டு பர்பஸ்க்கு ஆகட்டும் இல்ல கடை பர்பஸ்க்கு ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம பாத்துட்டோம். இப்போ நம்ம ஷாப்ல வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு சொல்லுவீங்களே? ஆமா. எந்தெந்த ஊர் வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு சார்? நம்ம கடை லொகேட் ஆயிருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் என்னால் பண்ணி தர முடியும். ஓ, 150 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு மேல கஸ்டமர் என்கொயரியை பொறுத்து நான் பண்ணி தருவேன். இப்போ சப்போஸ் ஒரு ரேக்கா கஸ்டமர் அங்கிருந்து எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் கூப்பிட்டாங்கன்னா நல்லா பண்ண முடியாது. ஏதோ கொஞ்சம் ஒரு 4-5 ரேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். பண்ணி தரேன். ஒரு 2-3 ஆர்டர்னா கூட உங்களால் பண்ணி தர முடியும். நான் கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. பட் என்ன, அது டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருந்தால் அது போக பண்ண முடியாது. பண்ணுறது கஸ்டமருக்கும் சிக்கல், நமக்கும் சிக்கல், நமக்கு சிக்கலுக்கும் வாடகை இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ரேக்காக அது நான் கஸ்டமருக்கு சிக்கல், நமக்கு சிக்கல். சரிங்க சார், இப்போ அந்த 150 கிலோமீட்டருக்குள்ள கேஷ் ஆன் டெலிவரி சொன்னீங்க இல்லையா, அது எப்படி சார்? எல்லா அமௌண்ட்டுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா போதுமா? இல்லை இல்லை சார், அவங்க கொடுக்குற ஆர்டர்லேருந்து எனக்கு சின்ன ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் எனக்கு கொடுத்தா போதும். அட்வான்ஸ் அது எதுக்கு சார்? நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன், ஏன்னா அவங்க கஸ்டமைஸ்க்கு அவங்க செய்யறேன். ஒரு ஆர்டர் கன்ஃபார்மா இது கன்ஃபர்மேஷனுக்கு சின்ன அட்வான்ஸ் வாங்க. மீதி எல்லாமே நீங்க அங்க டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் டிரைவர்ட்ட கொடுத்து விட்டாலும் கூட போதும். கூகுள் பேல எனக்கு கொடுத்தா போதும்பா. இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியும்? சோ ஆர்டர் கன்ஃபார்முக்கு மட்டும் உங்க ஆர்டர்ல இருந்து கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். மீதி எல்லாமே பொருளை வீட்டுக்கு வந்து நீங்க பாத்துட்டு கொடுத்தா மட்டும் போதும். ஓகே சார், இப்போ இந்த பொருளோட தரம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட் சீட்டு உட்டன் பூ சேர்ந்தது. இந்த ரேக் எல்லாம் நம்ம வாங்குறோம், வாங்கி எனக்கு ஒரு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைவுட்ல எல்லாம் எனக்கு உளுத்து போச்சுப்பா அப்படின்னு சொன்னா நான் எப்படி சார் அதை வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மாசத்துல கேரண்டியா சொல்றேன், நாங்க இத்தனை வருஷம் பிசினஸ் பண்றோம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு மாச கம்ப்ளைண்ட் வரவே வராது. வருஷ கம்ப்ளைண்ட் ஆனாலும் எனக்கு வராது. வருஷ கம்ப்ளைண்ட் ஆனாலும் எனக்கு வராது. அப்படி உங்களுக்கு ஒரு மாசத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பீஸ் டு பீஸ் நான் செஞ்சு தரேன். நிஜமாலும் பண்ணி கொஞ்சம் என்ன மாதிரியான இருந்தாலும் அட்ரஸ் பாருங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் நல்லா வந்துட்டே தான் இருக்கும். சோ அதனால நீங்க ஃபாலோ